வணக்கம். நாம் பொதுவாக யாரை வாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நூறாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆனால் நூறாண்டு வாழ்வதற்கான வாய்ப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. காற்று மாசுபாடு, இயற்கையினுடைய கால சூழ்நிலைகள், அதேபோல் பல்வேறு தொழிற்சாலைகளுடைய கழிவுகளால் ஏற்படும் கேடுகள், நல்ல நீர் இல்லாமை போன்ற பல்வேறு காரணங்களாலே நாம் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் சுருக்கிக் கொள்கிறோம். அதேபோல் இந்த பிளாஸ்டிக் கவர், அதுவும் நம்முடைய வாழ்க்கையை பெருமளவு கெடுத்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நூறாண்டு வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு தியாகியாக இருப்பவர், நூறாண்டு காலமாக தன்னுடைய நூறாண்டு வாழ்வில் 84 ஆண்டு பொது வாழ்க்கையை கொண்டு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, அப்பொழுக்கற்றவராக, ஒரு நல்ல சீர்திருத்தவாதியாக, சாதி ஒழிப்பு தொண்டராக, பெரியாரின் அணுக்கமான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவராக, அந்த இலக்கிய சிந்தனைகளை மேற்கொண்டவராக, தமிழை பரப்புவதற்காக, தமிழை நிலைநாட்டுவதற்காக அதற்கான பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டவராக, 3 முறை அந்த சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவராக, இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேறு பெற்றவர். இதெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு பெருமை, சாதி ஒழிப்பிற்காக தம்முடைய குடும்பத்திலே அவருடைய இணையரே ஒரு மாற்று மதத்தில் இருந்த ஒருவரை அவர் திருமணம் செய்திருக்கிறார். குழந்தைகளுக்கெல்லாம் சாதி ஒழிப்பு முறைப்படி திருமணம் செய்திருக்கிறார். சாதி ஒழிப்பு சிந்தனையை மக்களிடையே பரப்பவும் செய்திருக்கிறார். யார் அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நூறாண்டு பிறந்த நாள் விழா காணுகின்ற அந்த தலைவர் யார் என்றால் பொதுவுடைமை இயக்க சிந்தனைவாதிகளில் ஒருவரான தோழர் சங்கரையா அவர்கள். அவர் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருந்த காலம் என்பது கல்லூரி பருவ காலம். கல்லூரி பருவ காலத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்த வேலையிலே நடைபெற்ற அந்த சுதந்திர போராட்டத்திலே அவர் முழுமையாக ஈடுபட்டு கல்லூரி படிப்பை முழுமையாக முடிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த சமுதாயத்திற்கான பொது தொண்டை ஆற்றுகின்ற, அது தன்னுடைய 100 வயது வரையிலும் எந்த விதமான ஒரு அப்பழுக்கும் இல்லாமல் யாரும் எந்த விதத்திலும் ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையாக எப்பேற்பட்ட தலைவர்களும் அந்த தோழர் சங்கரையா அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள பாடமாக எடுத்துக்கொள்ள தகுதி வாய்ந்த தோழர் சங்கரையா அவர்கள். அவர்கள் பொதுவாக அப்பேற்பட்ட தோழர் அவர்கள் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 1967 ஆம் ஆண்டு, அடுத்தது 1977 ஆம் ஆண்டு, அடுத்தது 1980 ஆம் ஆண்டு. இந்த 3 ஆண்டுகளிலும் தோழர் சங்கரையா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்றத்திலே பல்வேறு விவாதங்களில் இவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆளுமை மிக்க பேச்சாளர் என்று பெயர் வாங்குகிற அளவிற்கு அவர் சட்டமன்றத்திலே மிகப்பெரிய அளவிலே தத்துவமான உரைகளை, ஆழமான உரைகளை, அரசுக்கு வழிகாட்டுகின்ற உரைகளை எல்லாம் ஆற்றியிருக்கிறார். 1970 மற்றும் 1980 கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார். அடுத்து ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்டாக 1961 வரை ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட், இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஒன்று தான், சிபிஐ சிபிஎம் என்கின்ற 2 கிடையாது. ஆனால் இவர் அந்த ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இவரும் அந்த முக்கியமான தலைவராக விஎஸ் அச்சுதானந்தம் அவர்களும் இவர்களுடன் சேர்ந்து 32 தோழர்கள் அவர்கள் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை துவக்குகிறார்கள். அதிலிருந்து பல்வேறு அந்த போராட்டங்கள், பல்வேறு சமுதாய மாற்றத்திற்கான முன்னெடுப்புகள், வறுமை ஒழிப்பிற்கான முன்னெடுப்புகள், சமுதாயத்தில் அடிமட்ட மக்களுக்கான வேண்டிய அந்த உதவிகளை செய்வதற்கான தன்முனைப்பு பாராத பணிகள் போன்றவற்றை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி வளர்ப்பதற்கு மகத்தான பங்களிப்பு செய்துள்ள தோழர் என்எஸ்
கட்சியின் மாநில செயலாளராக, தமிழ் மாநில செயலாளராக 1995 முதல் 2002 வரை தமிழ் மாநில செயலாளராக, தமிழ் மாநில கட்சியினுடைய செயலாளராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் அவர் பணியாற்றிய காலம் என்பது மிக முக்கியமான காலம். 32 தோழர்கள் வெளியே வந்தவர்களில் இன்றைக்கு 100 ஆண்டு காணுகின்ற சங்கரையா அவர்களோடு, அந்த அச்சுதானந்தனும் சங்கரையாவும் மட்டும்தான் இந்த உயிரோடு இருக்கிறார்கள். மீதி அனைவரும் மறைந்துவிட்ட நிலையிலே இவர்களுடைய பணி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது மிக முக்கியமான செய்தியாகும். அதை போலவே தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபாடு கொண்ட அவர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த முற்போக்கான சிந்தனை கொண்டவர். தந்தை பெரியாரின் சிந்தனை என்பது மிகப்பெரிய அளவிலே அலைவீசி கொண்டிருந்த நேரத்தில் அந்த சிந்தனைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு அவருடைய குடும்பத்திலேயே அவரும் அந்த சாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு திருமணம், மதமறுப்பு திருமணம் செய்து கொண்டதோடு அல்லாமல் அவருடைய குடும்பத்திலே இருந்த குழந்தைகள் எல்லாமே அதை போல அந்த சுயமரியாதை திருமணம், மதமறுப்பு திருமணம், சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கு காரணமாக விளங்கி இருக்கிறார். கல்லூரி படிப்பை சுதந்திர தாகம் அதிகமாக வந்துவிட்ட காரணத்தினாலே கல்லூரியின் கடைசி ஆண்டே கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டு அவர் அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மிகப்பெரிய சிந்தனைவாதியாக, தியாகியாக மாறிவிட்டிருந்திருக்கிறார். தன்னுடைய இளமை காலம் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த தமிழக மண்ணுக்காக, இந்திய மண்ணுக்காக, இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கிறார். தொடர்ந்து போராட்டத்து களத்திலே இருந்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரின் செய்தி. அவரை நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற மாண்புமிகு ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியிலே குறிப்பிடும்போது, அசல் கம்யூனிஸ்டாக, அப்பழுக்கற்ற நாட்டுப்பற்று மிக்க நாயகராக, தனது 100 ஆண்டு பிறந்த நாளில் காலடி எடுத்து வைப்பது தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில், ஏன் உலக அரசியல், உலக நாடுகளின் அரசியலில் கூட, வரலாற்றில் கூட ஒப்பற்ற ஒரு அரிய நிகழ்வு என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். அதே போலவே மொழி வழி மாநிலம், அதற்கான குரல் கொடுத்தவர் ஐயா சங்கரையா அவர்கள். இந்த எந்தெந்த மாநிலங்கள் நம்மை சுற்றியிருக்கிற ஆந்திரா, கேரளா, நம்ம தமிழ்நாடு போன்ற இந்த 4 மாநிலங்கள், அவர் ஆந்திர மாநில குழு, தமிழ்நாடு மாநில குழு, கேரள மாநில குழு போன்ற மொழி அடிப்படையில் அவர்களுக்கு அந்த மாநில குழுவையும் உண்டாக்கி அந்த மாநிலத்திற்கான உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர். இதனுடைய தொடர்ச்சியாக 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது 1968 ஜனவரி 23 நாள் மொழி பிரச்சனையின் மீதான முக்கியமான விவாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது அந்த மொழி, தமிழ் மொழி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அனைத்து துறைகளிலும் தமிழே தலைமை தாங்க வேண்டும். பாலப்பள்ளி முதல், ஆரம்ப துவக்கப்பள்ளி முதல், பட்டக்கல்வி, பட்டப்படிப்பு முடிக்கிற வரையில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் வந்து முதன்மை மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் மொழி இல்லாத பள்ளியே இருக்கக்கூடாது என்கின்ற அளவிலே அந்த தமிழ் மொழிக்கான மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவருடைய அந்த 1968 இந்தியாவிலே 14 மொழிகள் தேசிய மொழிகள் என்று கருதப்பட்டது. இன்றைக்கு 22 மொழிகளாக கருதப்படுகிறது. அந்த 22 மொழிகளுமே தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டு அனைத்து மொழிகளும் பயன்பாட்டில் இருக்கிற அளவிற்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அதை அறிவிக்க வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருந்திருக்கிறார். அதற்காக போராடி இருக்கிறார். அவரே பேசியது என்பது, அப்போது பேசிய தோழர் செங்கரையா அவர்கள், இந்தி மொழி பேசாத மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு உறுதியான அடிப்படையில் நம்முடைய திட்டம் இருக்க வேண்டும் என்று நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இன்று இந்தியாவில் உள்ள 22 மொழிகளில் மத்திய அரசாங்கத்தில் 22 மொழிகளும் மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி மொழிகளாக மாற வேண்டும். தமிழும் மற்ற தேசிய மொழிகளும் மத்திய ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதோட, அரசியல் சட்டம் அதுக்காக திருத்தணுங்கிறார். அரசியல் சட்டத்தை திருத்தி ஹிந்தி மட்டும் இருக்க வேண்டும், அகில இந்தியாவிற்கும் ஒரே மொழி என்பதை விடுத்து அகில இந்தியாவிலும் பேசப்படுகின்ற, முதன்மையாக இருக்கின்ற 22 மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சர்வீஸ் கமிஷன் எழுதுகிற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அந்த மிக உயர்ந்த படிப்பிற்கான தேர்வுகள் எல்லாம்
ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் தான் இருக்கிறது. அது முழுமையாக ஒழிக்கப்பட்டு இந்த 22 மொழிகளிலும் அவரவர் தாய்மொழியிலே பதில் எழுதுகிற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது உண்மைதானே. தாய்மொழியிலே தான் நாம் படிக்கிறோம், தாய்மொழியிலே தான் நாம் உணர்ந்து கொள்கிறோம், தாய்மொழியிலே தான் நாம் புலமை பெற்றிருக்கிறோம். இலக்கியங்கள் எல்லாமே நம்முடைய தாய்மொழியில் இருப்பதை தான் நாம் ஊன்றி படிக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு இது போன்ற ஒரு தேர்வு என்று வந்துவிட்டால் நம்முடைய தாய்மொழியிலே தான் நடத்த வேண்டும் என்று விரும்புவதைப் போலவே ஐயா சங்கரையா அவர்களும் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேர்வுகள் எழுத வேண்டும் என்று முதலமைச்சர் தீர்மானத்தில் எப்போது 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது இது தீர்மானமாக போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தாய்மொழியை சீக்கிரமாகவே அதாவது ஒரு 5 ஆண்டுக்குள் 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அதிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் அனைத்து துறைகள் எல்லா துறைகளிலும் உபயோகப்படுத்த வேண்டும், தமிழ் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய அரசாங்கத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, கல்வியில் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மட்டங்களிலும் தமிழை கொண்டு வர வேண்டும். அப்போது அந்த தமிழ் மீது இருக்கிற பற்று, தமிழ்தான் அந்த மூத்த மொழி என்று நாம் சொல்லுவதற்கு ஏற்ப தமிழை கடந்த 2000 ஆண்டுகளாக அடக்கி ஆண்ட அந்த கொடுமையை எதிர்த்து, தமிழ் நீச பாஷை என்று சொல்லுவதை எதிர்த்து அவர் அந்த கொண்டு வந்த அந்த குரல் தான் தமிழ் மொழி என்பது அனைத்து துறைகளிலும் வர வேண்டும் என்பது. ஏனென்றால் இவர் பிறந்த காலத்திலே 1900 படித்தவர்கள் அந்த வந்து மிக மிக குறைவு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த நம்முடைய புலவர்கள், அறிஞர்கள், அறிஞர் உரிமக்கள், இலக்கியங்கள், அதெல்லாம் இந்த 2000 ஆண்டு காலமாக நம்முடைய மக்கள் படிக்கவே கூடாது, படிப்பதற்கே தகுதியற்றவர்கள், படிப்பதற்கே இவர்கள் அந்த மனுவின்படி இவர்கள் படிப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்கின்ற நன்மையை உருவாக்கிய காரணத்தினாலே படிப்பு என்பதே மிகவும் குறைவு, அரிதிலும் அரிது என்கின்ற நிலையில்தான் ஐயா சங்கரையா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். தாய்மொழி என்பது அனைத்து நிலைகளிலும் அது இருக்க வேண்டும், எல்லா துறையிலும் உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய அரசாங்கத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, கல்வியில் எல்லா மட்டங்களிலும் சரி, தமிழை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து மிக தொடர்ந்து அவர்கள் சொல்வது சமுதாய சீர்திருத்தத்தை மிகப்பெரிய அளவிலே பேசுகிறார். சமுதாயத்திலே இருக்கிற ஆண்டான் அடிமை, மேலோர் கீழோர், தொடக்கூடாது, தொடுவதற்கு ஒரு சாதி, தொடக்கூடாதற்கு ஒரு சாதி, அனைவரும் குளத்தில் குளிக்கக்கூடாது, ஒற்றுமையாக உணவருந்த ஒரே நேரத்தில் அனைவரும் சேர்ந்து உணவருந்த கூடாது, ஒரே மாதிரியான உடை உடுத்தக்கூடாது, நல்ல தரமான பயிர் வைக்கக்கூடாது என்பதெல்லாம் இருந்த அந்த கடுமையான காலகட்டத்தை சந்தித்தவர் அவர் தோழர் சங்கரையா அவர்கள். அதனால் அந்த சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய அளவிலே தேவை என்பது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறப்பான செய்தி என்னவென்று சொன்னால், தோழர் சங்கரையா அவர்கள் நடிகராகவும் இருந்திருக்கிறார். அவர் புலமையில் தமிழ் மட்டும் தமிழ் புலமை பெற்றிருக்கிறார், இலக்கியத்திலே புலமை பெற்றிருக்கிறார். அதே நேரத்திலே பேச்சிலே சட்டமன்றத்திலே அவர் பேசியதை எல்லாம் குறிப்பெடுத்து மற்றவர்கள் பேசுகிற அளவிலே மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது மிக சிறந்த முறையிலே நடிக்கவும் செய்திருக்கிறார் என்பதை அவரே இங்கே பதிவு செய்திருக்கிறார். சமூக சீர்திருத்தத்திற்கும் சாதிய கொடுமைக்கும் எதிராக நின்று செயல்பட்டவர் பாரதி தாசன். அவர் சொல்றார், பாரதியார் என்ன சொன்னார், பாரதி தாசன் என்ன சொன்னார் என்று சொல்கிற வகையிலே சமுதாய மாற்றத்திற்கு, சமுதாய சீர்திருத்தத்திற்கு பாரதி தாசன் தான் தேவை, அவர் சொன்ன சொற்கள் தான் தேவை, அவர் எழுதிய பாக்கள் தான் தேவை என்பதை வலியுறுத்தி பாரதி தாசன், பாரதி, பாரத இவர்களின் பரிணாம வளர்ச்சியால் பொது உடைமைக்காக உரக்க குரல் கொடுத்தவர் யார், இவருடைய இந்த சிந்தனைகளுடைய வெளிப்பாடு தந்தை பெரியார் அந்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க செய்த போராட்டங்கள், எழுத்துக்கள், பிரச்சாரங்கள், அதனுடைய வெளிப்பாடாக இருந்த அந்த நாடகங்கள், நாடகத்துறையிலே மாற்றம், எழுத்துத்துறையிலே மாற்றம் போன்றவையெல்லாம் வந்தபோது அதற்கான அந்த மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் யாரார் என்றால் பாரதிதாசன் கொண்டு வந்தார். பாரதிதாசனை தொடர்ந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவர் அந்த சினிமா கொண்ட பட துறையிலும் கூட அந்த பாடல்கள் மாற வேண்டும் என்பதற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாடல்களை கொண்டு வந்தார். இதையெல்லாம் இவர் பரிந்துரைக்கிறார். கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டையார் போன்றவர்கள் எல்லாம் இலக்கியம், கலை, நாடகங்களை பயன்படுத்தி சுதந்திர போராட்டத்தில் வீர் கொண்ட எழுச்சியை உருவாக்கியார். சமூக சீர்திருத்தம், சுதந்திர போராட்டம் இரண்டையும் 2 கண்களாக கொண்டு தோழர் சங்கரையா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கான அந்த எழுச்சியை உருவாக்கிய பாடகர்கள் யார், நடிகர்கள், பாடகர்கள் யாரார் என்று சொன்னால் கே பி ஜானகி அம்மாள், விஸ்வநாத தாஸ்,
கே பி சுந்தராம்பாள் ஆகியோரோடு நாடகங்களிலும் நடித்தவர் தோழர் சங்கரையா என்று பதிவு செய்யப்படுகிறது. அந்த உணர்ச்சி மிகுதியால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு என்பது ஏதோ ஒதுங்கி நின்று வழிகாட்டுவதல்ல, தாமே களத்தில் இருந்து போராடி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது என்பதற்கு உதாரணமாக நம்முடைய தோழர் சங்கரையா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எழுத்தாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த கருத்தை மையப்படுத்தி எழுத வேண்டும், சமுதாய சீர்திருத்தத்திற்கு எதையெல்லாம் பேச வேண்டும் என்பதையும் அவர் சொல்லுகிறார். கடந்த கால இலக்கியம் என்பது நம்முடைய நமது கண்ணோட்டம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளதை எடுக்க வேண்டும். என 2000 ஆண்டு காலமாக ஆரிய திராவிட பண்பாடு கலப்பு ஏற்பட்டு திராவிடத்தினுடைய அந்த பண்பாடு சீரழிக்கப்பட்டது. திராவிட பண்பாடு என்பது முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டது. திராவிட கலைகள் எல்லாம் அனல்வாதம் புனல்வாதம் என்று நெருப்பிலே கொளுத்தப்பட்டது, ஆத்திலே போடப்பட்டது, இது குழி நோண்டி புதைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் இருக்கின்ற நேரத்தில் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவருக்கும் முன்னால் தமிழன் வாழ்ந்த வாழ்க்கையை, திராவிடர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் படமாக்கி பாடமாக்கி இலக்கியங்களாக்கி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதிலே தெளிவாக எண்ணம் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய ஐயா சங்கரையா அவர்கள். அவர் எழுதும் போது கலை இலக்கியத்திற்கும் நான் தான் வாரிசு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் எப்படி இருந்தான், எவ்வாறு வாழ்க்கை நடத்தினான் என்பதற்கு அந்த வாரிசு என்பது நான் தான், எனவே நாம் அவைகளை கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நாம் தன்மையப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை வர்ணிக்கும் போது கொடுமையை அம்பலப்படுத்த வேண்டும். கொடுமையை அம்பலப்படுத்துவது என்பது என்ன? பல்வேறு கொடுமைகள் மதத்தின் ரீதியாக, சாதியின் ரீதியாக, சனாதனத்தின் ரீதியாக இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொருளாதார வேறுபாடுகள் மட்டுமல்ல, ஆண்டான் அடிமை என்பது மட்டுமல்ல, இந்த சமூக கொடுமைகள், கண்ணுக்கு தெரிந்த கொடுமைகளையும் நாம் அதை துரத்தி அடிக்க வேண்டும், வெறுத்து ஒதுக்க வேண்டும், அதை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அம்பலப்படுத்தணுங்கிறார். ஒரு கொடுமையை, வாழ்க்கையில் ஏற்படும் அந்த கொடுமைகளை நாம் மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். எதிரி வர்க்கங்களை அடையாளம் காட்ட வேண்டும். இதையெல்லாம் ஒன்று செய்பவர்கள் யார்? மனுநிதி என்று, சாதிகள் என்று, சம்பிரதாயம் என்று, பல்வேறு கலாச்சாரங்கள் என்று, முன்னோர்கள் சொன்னது என்று, பிதற்கள் சொன்னது என்று, மறுபிறப்பு உண்டு என்று இதையெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தியவர்கள் யார்? நம்மை கேவலப்படுத்தியவர்கள் யார்? நம்மளை படிக்க வேண்டாம் என்று தடுத்தவர்கள் யார்? நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததை தடுத்தவர்கள் யார்? நம்முடைய உரிமைகளை, உழவுக்கான உரிமைகளை, உண்பதற்கான உரிமைகளை, உடுத்துவதற்கான உரிமைகளை, நல்ல பெயர்கள் வைப்பதற்கான உரிமைகளை தடுத்தவர்கள் யார் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார். அந்த நாடகத்திலே இதெல்லாம் வரணும் என்று சொல்றார். அதன் மூலம் அவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்த வேண்டும். இதை தடுத்தவர்கள் மீது பொதுவான மக்களுக்கு, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வகையிலே நம்முடைய எழுத்து இருக்க வேண்டும், நம்முடைய நாடக வடிவு இருக்க வேண்டும், நம்முடைய கவிதை கட்டுரை இலக்கியங்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தற்கால வாழ்வை படம் பிடித்து காட்டினால் மட்டும் போதாது, ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டுகளிலே சுதந்திரத்திற்கு பின்னாலே மிகப்பெரிய அறிஞர்கள், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், அதே போல டாக்டர் எம்ஜிஆர், இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா, தற்போதைய முதல்வர் போன்ற இந்த முதல்வர்கள் எல்லாம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பின்னாலே, இதற்கு முன்னாலே நீதி கட்சி தலைவர்கள், நீதி கட்சியை ஆண்ட அந்த தலைவர்கள் எல்லாம் வந்ததற்கு பின்னாலே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நோக்கி இப்போது இருக்கிற வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடாமல், நாம் வாழ்ந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை கடந்த 2000 ஆண்டு காலமாக ஏன் வாழவில்லை என்பதை மக்களை எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதையும் அவர் சொல்லுகிறார். தோழர்களே, பள்ளி அதே போல படிப்புங்கிறது வந்து தமிழ் கல்வி எப்படி இருக்கணும்னா, இளைஞர்கள் அந்த துவக்க பள்ளியில் இருந்து பட்டப்படிப்பு முடிக்கிற வரையில அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் இல்லை என்கின்ற நிலைமை இல்லாமல் அனைத்து துறையிலும் தமிழ் இருக்க வேண்டும், அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் தமிழிலேயே நடத்த வேண்டும், இதற்கான நூல்கள் இல்லை என்ற காரணத்தை சிலர் சொல்வார்கள். அப்படியெல்லாம் இல்லைங்கிறார் அவர். தமிழ்நாட்டில் தமிழுக்கு என்ன பஞ்சம், நீ தமிழில் தான் நடத்தப்படுறன்னு சொன்னால் அந்த நூல்களை வடித்து கொடுப்பதற்கு 1000 எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியத்தை அறிஞர் அறிந்த பெருமக்கள் இருக்கிறார்கள். அதனால நீ போய் நூல் இல்லைன்னா சொல்லாத, அவர் சொல்றார். எழுதற்கான நூல்கள் இல்லை என்ற காரணத்தை சிலர் சொல்வார்கள். எல்லா மட்டத்திலும் தமிழே பயிற்று மொழி என்று ஆகிவிட்டால் அந்த அவசியத்தை முன்னிட்டு கல்வியின் எல்லா பிரிவுகளுக்கும் வகுப்புகளுக்குமான தமிழ் புத்தகங்கள் புயல் வேகத்தில் வெளிவரும் என்று குறிப்பிடுகிறார். நீ தமிழ் தான் எல்லாத்திலையும் இருக்கணும்,
ஆட்சி மொழியாக, எழுத்து மொழியாக, வழக்கு மொழியாக, பள்ளிகளில் முதன்மை மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைமை வந்துவிட்டால் தமிழ் நூல்கள் என்பது மிக பெரிய அளவிலே வந்துவிடும் என்று அவர் சொல்கிறார். அதோடல்லாமல் திருக்குறளை மிக உயர்வாக கருதியவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் தான் சொன்னார். திருவள்ளுவர் தான் அனைத்திற்கும் அனைத்துமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார். சமூக நீதி என்பது, இடஒதுக்கீடு என்பது, அதையெல்லாம் மையப்படுத்தி அனைவருக்கும் அனைத்தும் வேண்டும் என்கின்ற அந்த தத்துவத்தை கொண்டிருந்தவர் நம்முடைய திருவள்ளுவர் தான் என்று 2000 ஜனவரி 2 கன்னியாகுமரியிலே நடைபெற்ற அந்த திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிலே திருவள்ளுவரை பற்றி அவர் பேசுகிறார். மிக தெளிவாக பேச, மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையாளராக, சமுதாயத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவரால் தான் இதை போன்று எழுத்து, பேச்சு, நாடகம், வாழ்வியல், போராட்டம் போன்ற அனைத்திலும் 100% அவர்களுடைய முழு வாழ்க்கையை பெற முடியும் என்ற வகையிலே மிக சரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சங்கரையா அவர்களுடைய அந்த வாழ்வை பாராட்டி, நூறாண்டு காலத்தினுடைய வாழ்க்கையை பாராட்டி, நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார். அதாம் நாம் சொல்லிய அத்துணை செய்திகளையும் அதிலேயே குறிப்பிட்டு அவருக்கான சிறப்பை மேலும் அதிலே மெருகேற்றி இருக்கிறார் என்று சொல்லி, பட்டப்படிப்பா சுதந்திர போராட்டமா என்ற கேள்வி எழுந்தபோது இறுதி ஆண்டு பட்டப்படிப்பை துறந்து சுதந்திர போராட்டத்தில் குதித்தவர் சோழர் சங்கரையா அவர்கள். நூறாண்டு காலம் தோழர் சங்கரையாவின் தனி வாழ்வு என்பதும் கூட ஒரு பொது வாழ்வே. கட்சி வட்டாரத்தில் சுருக்கமாக NS என்று அழைக்கப்படுபவர். 8 ஆண்டு காலம் சிறைவாசம், மிகப்பெரிய கொட்டடியிலே சிறை என்பது இப்போது இருப்பது போன்ற சிறை அல்ல. உணவாக இருந்தாலும், தங்கும் இடமாக இருந்தாலும், அவர்களை நடத்தப்படுகின்ற முறையாக இருந்தாலும், அனைத்தும் கொடுமையாகவே இருந்திருக்கிறது. அதை போன்ற ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் அது தனி நூலாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பொது உடைமைக்காரர்கள், சீர்திருத்தக்காரர்களை இந்த நாட்டிலே அவர்கள் சட்டத்தின் பெயரால் எவ்வளவு கொடுமைகள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நமக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே 8 ஆண்டுகள் சிறைவாசம் என்பது எளிமையான காரியம் அல்ல. 3 ஆண்டுகள் தலைமறைவு வாசம் என்பதெல்லாம் சாதாரணமானதல்ல. இவருடைய பாட்டனாரும் தந்தையாரும் தந்தை பெரியாரும் சுயமரியாதை இயக்கத்தால் ஈடுபாடு கொண்டவர்கள். குடியரசு இதழ் வாசகர்கள் SS அவர்களின், NS அவர்களின் மாமா திரு வரதராஜலு தூத்துக்குடி சுயமரியாதை இயக்க செயலாளராக பணியாற்றியவர். திராவிடர் கழகத்திற்கும் இந்த பொது உடைமை சித்தாந்தத்திற்கும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்ற ஒரு தொடர்பு எப்பவுமே உண்டு. அது சொல்லாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும், போராட்ட வடிவமாக இருந்தாலும், மக்களுக்கான விடியலாக இருந்தாலும், கலை இலக்கியங்களாக இருந்தாலும், பண்பாடு மாற்றங்களாக இருந்தாலும், எதா இருந்தாலும் அந்த திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய ஈடுபாடு உண்டு என்பதற்கு உதாரணம்தான் சுவருடைய மாமா, NS அவர்களுடைய மாமா வரதராஜு அவர்கள் தூத்துக்குடி சுயமரியாதை இயக்க செயலாளராக பணியாற்றியவர் என்று சொல்லுகிறார்கள். இளைய வயதில் NS அவர்களின் சிந்தனையில் முற்போக்கு எண்ணங்கள் முளைவிட்டது. இந்த சூழல்தான் தனது வாழ்வியராக மதம் கடந்த பெண்ணை, சாதி கடந்த அல்ல, மதம் கடந்த பெண்ணை, 80 ஆண்டுகளுக்கு முன்னால் மதம் கடந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தால் அந்த குடும்பத்தில் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லைகள் இவருக்கு கொடுத்திருப்பார்கள். அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் இவருக்கு எவ்வளவு பெரிய தொல்லைகள் கொடுத்திருப்பார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த கடந்த பெண்ணை ஏற்று செயல்முறையில் வாழ்ந்து காட்டியவர். தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய தொடக்க கால வீரர்களுள் இவரும் மிக முக்கியமானவராவார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், மத்திய குழு உறுப்பினர், மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர், விவசாயிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் மற்றும் அகில இந்திய செயலாளர், கட்சியின் அதிகாரப்பூர்வ ஏடான தீக்கதிர் ஆசிரியர் ஆகிய பொறுப்புகளில் பணியாற்றி அந்த பொறுப்புகளின் மரியாதையை உயர்த்தியவர். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதுபெரும் புதுவுடைமைவாதியான ஆர் நல்லக்கண்ணு, NS ஆகியோர் கட்சியின் வரலாற்றையும் கடந்து தமிழ்நாட்டு பொது வாழ்வில் பொது தொண்டில் முன்னுதாரணமாக ஒளிரும் மா மனிதர்கள் ஆவார்கள். எளிமை இவர்களது அடையாளமாகும். கொள்கை உறுதி இவர்களது முத்திரைகளாகும். தந்தை பெரியார் 140ஆம் ஆண்டு பிறந்த நாளையொட்டி 90 வயதை கடந்த தொண்டரச் செம்மல்களுக்கு பாராட்டு விழா விருது அளித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா NS அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் 90 வயதை கடந்த நிலையில் அவருடைய இல்லத்திற்கே இவர்கள் சென்று
அந்த பாராட்டை, அந்த பாராட்டு மடலை கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பது நாம் சிறப்பு செய்த நிகழ்ச்சியையும் இந்த நேரத்தில் நினைவுகூர்ந்து, தோழர் சங்கரையா நல்ல உடல்நலத்துடனும் கட்சிக்கும் நாட்டுக்கும் நல்வழி காட்ட வேண்டும் என்று வணக்கத்திற்குரிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வாழ்த்தியிருக்கிறார், பாராட்டியிருக்கிறார். அவர் இன்னும் பல காலம் நலவோடு வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும், அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.